Hi guys, நான் உங்கள் மகேந்திரா. இந்த ஒரு வீடியோ என்பது உங்களுக்கான நினைவூட்டுதலுக்கான ஒரு வீடியோ தான். நாளைக்கு 8ஆம் தேதி சோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக். எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், ஒரு யூனிவர்சிட்டி ரெண்டு யூனிவர்சிட்டி இல்ல, ஆல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்மே பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக். ஆன்லைன் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டும், இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றதுக்கான அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலையில கரெக்டா 9:30 அந்த ஒரு டைம்ல தான் மதுரை அந்த கலெக்டர் ஆபீஸ் முன்னாலதான் இந்த ஒரு போராட்டம் என்பது நடக்கிறது. கண்டிப்பா என்னையால அதுல பங்கேற்க முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க இத்தனை நாளா மதுரையில தான் இருந்தேன், பட் அப்பெல்லாம் அந்த மதுரையில வைக்காம சென்னையில வச்சிருந்தாங்க டைம் ப்ரொடக்ட் எல்லாம். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கேன், மதுரையில வச்சிருக்காங்க. பட் என்னால அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்றது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு செய்திய ஏன் மூலமா பல பேர்கிட்ட தெரியப்படுத்துறேன் அப்படின்றதுல கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மதுரை போராட்டம் என்பது நல்ல ஒரு மிகுந்த வெற்றியை பெற்ற பிறகு சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் முதல் ஆளாக வந்து பங்கேற்பேன் என்பதில் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இந்த ஒரு போராட்டம், முக்கியமாக நாளை நடக்க போற மதுரை போராட்டம் என்பது அனைத்து கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர போராட்டமாக நடத்த வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு பலவிதமான மாற்றங்களை உண்டு பண்ணும் ஒரு போராட்டமாக இது அமைய வேண்டும். பலவிதமான மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது இது மாணவர்களுக்கு சாதகமாக உள்ள ஒரு போக்கை அரசாங்கத்திடம் நாம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக அமைய வேண்டும். இந்த ஒரு போராட்டம் மூலமாக நமக்கு திரும்ப ஆன்லைன் எக்ஸாம் இந்த ஒரு டைம் மட்டும் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாதீங்க, அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இப்ப ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படிதான் சொல்லி இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்ட்ரைக் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டால் கண்டிப்பா பிரஸ் எல்லாம் வருவாங்க, பிரஸ் எல்லாம் அதை கவர் பண்ணுவாங்க, மீடியாவுக்கு போகும். சோ அங்க போகும்போது இது ஒரு அச்சுறுத்தலாகவோ இல்ல தலைவலியாகவோ அரசாங்கத்திற்கு கருதப்படும். சோ அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டம் தான் இது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது இல்லை. அதனால யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நாம் களத்தில் இறங்க வேண்டும், களத்தில் குதிக்க வேண்டும், கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு அமைந்து விட்டது. இதனால கடைசியா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை பாக்குறவங்க எந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க வேற ஒரு காலேஜ்ல படிப்பாங்க, நீங்க ஒரு வேற காலேஜ்ல படிக்கலாம், அவங்களுக்கு வேற ஒரு யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, சோ அவங்களுக்குலாம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோ கூட பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஷேர் பண்றது மூலமா தான் பல பேருக்கு இந்த ஒரு போராட்டம் நாளைக்கு நடக்குது அப்படின்ற விஷயமே தெரிய வரும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வீடியோ பாக்குறவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல டிப்ளமா யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நீங்க ஷேர் பண்ணா போதும். உங்க ஃப்ரெண்டு வேற ஏதாவது காலேஜ்ல படிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு இப்படி நடக்குது இந்த விஷயம் அப்படின்ற விஷயமே யாருக்குமே தெரியாம கூட இதுவரை இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வேற ஒரு காலேஜா இருப்பாரு, அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா. பல பேருக்கு ஷேர் பண்ணாதான், இப்படி ஷேர் பண்ணாதான் பல பேர் வந்து நாளைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட கையில தான் இருக்கு. அதனால நாளைக்கு மழையோ புயலோ இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, அதாவது சாக்கா வச்சுக்கிட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் மதுரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அறிஞருக்காக ஒரு போராட்டம் ஒண்ணு சென்னையில ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அது எதனால தோல்வி அடைந்தது, சிறிது தோல்வி அடைந்தது அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நடிகர் விவேக் உடைய இறப்பு அது ஒரு காரணமா இருந்தாலும், யாரு முன்னால போவா அப்படின்றது ஒரு காரணமா இருந்துச்சு. சோ அங்க போய் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி முன்னால போய் யாரு ஃபர்ஸ்ட் நிப்பா, அந்த ப்ரொடக்ஷன் தனியா குரூப்பே ஆரம்பிச்சாங்க டெலிகிராம்ல, சோ அதுல கூட பேசிக்கிட்டா யாராவது அங்க இருக்காங்களா, யாரு ஃபர்ஸ்ட் போயிருக்கா, இன்னும் இங்க போனாங்கன்னா இத்தனை பேர் போகலாம், சோ கேர்ள்ஸ் வரதா இருந்தா கூட சோ பாய்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்களா, எத்தனை பேர் கூடி இருக்காங்க, சோ அதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இல்லையே. அதனால இதே மாதிரி இந்த விஷயத்திலும் நாளை நடக்க போற போராட்டத்திலும் இந்த மாதிரி நடந்துக்கிறாதீங்க அப்படின்றத ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாட்டி விழிப்புணர்வு அப்படின்னு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ கூட நீங்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பா நாளைய போராட்டம் உங்களுக்கு வெற்றி பெற இல்ல நமக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.